ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது விவி அகாடமிலேருந்து ஜோதி. இந்த வீடியோவில் வந்து 2019 நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம ஒவ்வொரு சண்டேவும் டெஸ்ட்டாக வச்சிட்ருக்கோம். ஸோ இதுக்கு இந்த டெஸ்ட்டு வந்து ஒரு 2 கொஸ்டினை மெர்ஜ் பண்ணி உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் இருக்கும். இது எந்த கொஸ்டின் தெரியாதவங்க, இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த 2 கொஸ்டினோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை எடுத்து படிச்சுட்டு ஜிகே மட்டும் படிச்சுக்கோங்க. ஜிகே கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சுட்டு இந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். மாவுசம் திட்டம் எந்த அமைச்சகத்தின் முயற்சி? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து கலாச்சார அமைச்சகத்தோட முயற்சி தான் மாம்சம் திட்டம். ஓகே, ரெண்டாவது க்வெஸ்சன், தகவல் பாதுகாப்பு நாள் என்று கொண்டாடப்படுகிறது? தகவல் பாதுகாப்பு நாள் என்று கொண்டாடப்படுகிறது. எப்படியும் டேஸ்லேருந்து ஒரு க்வெஸ்சன்ஸ் வரும், ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஜனவரி 28 தான் வந்து தகவல் பாதுகாப்பு நாள். ஓகே, மூணாவது க்வெஸ்சன், ராபர்ட் டி நொபிலி தனது பெயரை இவ்வாறு மாற்றிக்கொண்டார்? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து வீரமா முனிவர் அப்படின்னு மாற்றிக்கிட்டாரு. ஓகே, அடுத்த க்வெஸ்சன், தமிழ்நாட்டில் நீதி கட்சி எத்தனை ஆண்டுகள் பதவி வகித்தது? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 13 வருஷங்கள் வந்து நீதி கட்சி ஆட்சியில் இருந்திருக்கும். அடுத்த க்வெஸ்சன், காந்தி இர்வின் ஒப்பந்தம் கையொப்பம் இடப்பட்ட ஆண்டு எது? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 1939, அதாவது ரெண்டாவது வட்டமிசை மாநாடு நடக்கும்போது இது வந்து கையெழுத்தாயிருக்கும். ஓகே, அடுத்த க்வெஸ்சன், மகாத்மா காந்தியின் கட்டளைப்படி 1940 தனிநபர் சத்தியாகிரகத்தை முதலில் துவக்கியவர் யார்? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து வினோபா பாவே. ஸோ இவர் தான் வந்து 1940 தனிநபர் சத்தியாகிரகத்தை வந்து முதல் முதலாக துவக்கியிருப்பார். ஓகே, அடுத்த க்வெஸ்சன், விடி சவார்கர் அமைத்த இரகசிய சங்கத்தின் பெயர் என்ன? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து அபினவ் பாரத். இதுதான் வந்து விடி சவார்கரோட ரகசிய சங்கம். ஓகே, அடுத்த க்வெஸ்சன், கீழ்கண்டவற்றில் எந்த சட்ட விதி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மேம்படுத்துதல் மேலும் காடுகள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு பற்றி கூறுகிறது? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து விதி 48A. ஓகே, அடுத்த க்வெஸ்சன், கீழ்கண்ட அரசியலமைப்பு சட்ட விதிகளில் எது மாநிலங்களுக்கு இடையிலான மற்றும் நதி பள்ளத்தாக்குகளுக்கு இடையிலான நதிநீர் ஒப்பந்தம் பற்றி கூறுகிறது? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து விதி 262. ஓகே, அடுத்த க்வெஸ்சன், சோலி சொராப்ஜி குழு எதனுடன் சம்பந்தப்பட்டது? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து காவல்துறை சட்ட சீரமைப்பு. ஓகே, அடுத்த க்வெஸ்சன், நிதி தேவைக்காக மக்களவையில் ஆண்டு நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு ஓட்டெடுப்பு நடத்தி பொது நிதியிலிருந்து அனைத்து செலவுகளையும் செய்வது, ஸோ எந்த சட்டப்பிரிவின் அடிப்படையில் செய்யப்படுகிறது? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து அரசியலமைப்பு 113வது பிரிவு. ஓகே, அடுத்த க்வெஸ்சன், டெஃப்லான் தயாரிக்கப்படும் வினை ஊக்கி எது? கேன்சர் வந்து பென்சாயில் பெராக்சைடு. ஓகே, அடுத்த க்வெஸ்சன், இரத்த சிவப்பணுக்களின் வாழ்நாட்கள் எவ்வளவு? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 120 நாட்கள். ஓகே, அடுத்த க்வெஸ்சன், ஸோ இது வந்து ஒரு பொறுத்துக, டயாபட்டிஸ் மராஸ்மஸ் ஊக்குவிப்பு தடுப்பூசி ஆன்ஜியோபிளாஸ்டி, ஸோ இதை கரெக்டானதோட மேட்ச் பண்ணுங்கள். கேன்சர் பார்க்கலாம். டயாபட்டிஸ் அப்படிங்கிறது வந்து இன்சுலின்,
ஸோ இது வந்து ஒரு தடுப்பூசி. மராஸ்மஸ் அப்படிங்கிறது வந்து புரத குறைபாட்டினால் வர நோய். அடுத்ததாக ஊக்குவிப்பு தடுப்பூசிங்கிறது வந்து தடுப்பூசி திட்டம். ஆஞ்சியோபிளாஸ்டிங்கிறது வந்து இரத்த குழாய் சிகிச்சை. ஓகே, அடுத்த க்வெஸ்சன், உபநிடதங்கள் என்பது இதனை பற்றிய புத்தகங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து தத்துவம் குறித்த புத்தகம்தான் வந்து உபநிடதங்கள். ஓகே, அடுத்த க்வெஸ்சன், பாபர் தன்னுடைய சுயசரிதையை எழுதிய மொழி டேஸ். ஓகே, ஆன்சர் வந்து துருக்கிய மொழியில் எழுதியிருப்பார் தன்னோட சுயசரிதையை. ஓகே, அடுத்த க்வெஸ்சன், தமிழ்நாட்டில் ராஜாஜி உப்பு சத்தியாகிரகத்தை என்று தொடங்கினார். ஓகே, ஆன்சர் வந்து ஏப்ரல் 13, 1930. ஓகே, அடுத்த க்வெஸ்சன், உள்ளாட்சி அரசாங்கத்தில் எஸ்சி மற்றும் எஸ்டிக்களுக்கு மக்கள் தொகையின் அடிப்படையில் ஒதுக்கீடு வேண்டும் என எந்த குழு பரிந்துரை செய்தது? ஓகே, ஆன்சர் வந்து அசோக் மேத்தா குழு. அடுத்த க்வெஸ்சன், சிங்வி குழு பரிந்துரையின் முக்கிய கருவானது எது? ஓகே, ஆன்சர் வந்து உள்ளாட்சி அரசாங்கங்கள் மீண்டும் உயிர் பெற வைப்பது, இதுதான் வந்து சிங்வி குழுவோட பரிந்துரையோட முக்கிய கரு. ஓகே, அடுத்த க்வெஸ்சன், இந்தியாவில் மிகப்பெரிய அலையாத்தி காடுகள் எது? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து சுந்தரவன காடுகள். ஸோ இதுதான் வந்து அலையாத்தி காடுகள்னு சொல்லுவாங்க. அடுத்த க்வெஸ்சன், இளஞ்சிவப்பு புரட்சி இதனுடன் தொடர்புடையது. ஓகே, ஆன்சர் வந்து கனிகள், ஃப்ரூட்ஸோட சம்மந்தப்பட்டது தான் இளஞ்சிவப்பு புரட்சின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்த க்வெஸ்சன், எந்த பிளாஸ்மா புரதம் நோய் எதிர்ப்பு பொருள் உருவாக பயன்படுகிறது? ஓகே, ஆன்சர் வந்து குளோபுலின். ஓகே, அடுத்த க்வெஸ்சன், ஒரு கனமான இயற்கையில் காணப்பெறும் உலோகம் எது? ஓகே, ஆன்சர் வந்து யுரேனியம். அடுத்த க்வெஸ்சன், நிதி பற்றாக்குறை என்பது எது? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, வருமான ரசீது ப்ளஸ் முதல் ரசீது மைனஸ் மொத்த செலவு, இதுதான் வந்து நிதி பற்றாக்குறை. ஓகே, அடுத்த க்வெஸ்சன், கீழ்கண்டவற்றுள் எது அறிவுறுத்தல் கருவி என்று அழைக்கப்படுகிறது? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து அரசோட வழிகாட்டும் நெறிகள். அடுத்த க்வெஸ்சன், தேசிய பெண்கள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு எது? ஓகே, ஆன்சர் வந்து 1992. ஓகே, அடுத்த க்வெஸ்சன், மத்திய கண்காணிப்பு ஆணையம் கீழ்கண்ட குழுவில் எதனுடன் தொடர்புடையது? ஓகே, ஆன்சர் வந்து கே சந்தானம் குழுவோட தொடர்புடையது மத்திய கண்காணிப்பு ஆணையம். ஓகே, அடுத்த க்வெஸ்சன், இந்திய தேசிய காங்கிரஸ் கலந்து கொண்ட வட்டமேசை மாநாடு எது? ஓகே, ஆன்சர் வந்து 2வது மாநாட்டில் மட்டும்தான் வந்து காங்கிரஸ் கலந்துருக்கோம். மொத்தம் 3 மாநாடு நடக்கும், ஃபர்ஸ்ட்லேயும் தேர்ட்லேயும் வந்து கலந்துக்காது. ஓகே, அடுத்த க்வெஸ்சன், அமெரிக்காவின் 2 முக்கிய அரசியல் கட்சிகள்.
ஓகே, ஆன்சர் வந்து குடியரசு மற்றும் ஜனநாயகம். அடுத்த க்வெஸ்சன், உலகின் உயரமான சாலை இவற்றிற்கு இடையே கட்டப்பட்டுள்ளது. ஓகே, ஆன்சர் வந்து மணாலியிலிருந்து லேக் வரை. அடுத்த க்வெஸ்சன், மனித இரத்தத்தின் பிஹெச் மதிப்பு யாது? ஓகே, ஆன்சர் வந்து மனித இரத்தத்தோட பிஹெச் மதிப்பு 7.4. அடுத்த க்வெஸ்சன், ஸோ இது வந்து ஒரு மேட்ச்சு, குளோரைடு, ஜிங்க், காப்பர், போரான். ஸோ இதுக்கு கரெக்டானது மேட்ச் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, அதாவது குளோரைடு அப்படிங்கிறது வந்து ஒளிப்பிளத்தலின் நொதி செயல்படுவதற்கு யூஸ் ஆகுது. அடுத்ததாக ஜிங்க் அப்படிங்கிறது வந்து ஐஏஏ உயிரியல் சேர்க்கைக்கு முக்கியமானது. அடுத்ததாக காப்பர் அப்படிங்கிறது வந்து பிளாஸ்டோசேயனின் உட்பொருள். போரான் அப்படிங்கிறது வந்து சர்க்கரை இடப்பெயர்விற்கு இன்றியமையாததாக இருக்குது. ஓகே, அடுத்த க்வெஸ்சன், தேசிய கீதம் பாடலின் நேரம் எவ்வளவு? ஸோ ஜனகணமான பாடுறோம் இல்லையா, அதோட நேரம் எவ்வளவு? கேன்சர் வந்து 52 வினாடிகள். அடுத்த க்வெஸ்சன், ஸோ இது ஒரு மேட்ச்சு, 1969, 1980, 1949, 73. ஸோ இதுக்கு கரெக்டான அந்த மேட்ச் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 1969 அப்படிங்கிறது வந்து 14 வணிக வங்கிகள் நாட்டுடைமையாக்கப்பட்டது. 1980 அப்படிங்கிறது வந்து 6 வணிக வங்கிகள் அரசுடைமையாக்கப்பட்டது. 1949 அப்படிங்கிறது வந்து ஆர்பிஐ அரசுடைமையாக்கப்பட்டது. 1973 வந்து மொத்த கோதுமை கொள்முதல் நாட்டுடைமை. ஓகே, அடுத்த க்வெஸ்சன், மாநில பொது கணக்கு குழு கூட்டம், கணக்காய்வு குழு கூட்டம் கூட்ட யாரால் உதவப்படுகிறது? கேன்சர் வந்து தலைமை கணக்கர். அடுத்த க்வெஸ்சன், இந்தியாவில் முதன்முதலாக எங்கு மாநகராட்சி கொண்டு வரப்பட்டது? கேன்சர் வந்து சென்னையில் தான் முத முதல்ல கொண்டு வரப்பட்டது. ஸோ இந்தியாவிலேயே முத முதல்ல சென்னையில் தான் கொண்டு வரப்பட்டிருக்குது. அடுத்த க்வெஸ்சன், நிர்வாக தீர்ப்பாயம் எந்த விதியின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது? கேன்சர் வந்து விதி 323A. அடுத்த க்வெஸ்சன், இது ஒரு மேட்ச்சு, தாய்மொழி பத்திரிகை சட்டம் 1878, இந்திய பல்கலைக்கழக சட்டம் 1904, இந்திய ஆட்சி சட்டம் 1909, ரௌலட் சட்டம் 1919. ஸோ இதில் இது கர யார் வந்து இதை நிறுவனாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, மேட்ச் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, தாய்மொழி பத்திரிகை சட்டம் 1878. ஸோ இதை கொண்டு வந்தது வந்து லிட்டன் பிரபு. அடுத்ததாக இந்திய பல்கலைக்கழக சட்டம் 1904. ஸோ இது வந்து கர்சன் பிரபு கொண்டு வந்தார். இந்திய ஆட்சி சட்டம் 1909, இது வந்து மின்டோ பிரபு. அடுத்ததாக ரௌலட் சட்டம் 1919, இது வந்து ஜேம்ஸ் போர்டு. ஓகே, அடுத்த க்வெஸ்சன், ஆத்மீய சபாவை நிறுவியவர் யார்? ஓகே, ஆன்சர் வந்து ராஜாராம் மோகன் ராய். அடுத்த க்வெஸ்சன், சர்க் எதனோடு தொடர்புடையது? ஓகே, ஆன்சர் வந்து பணியாற்றோடு தொடர்புடையதா இந்த சர்க். அடுத்த க்வெஸ்சன், கீழ்கண்டவற்றில் தவறான கூற்று எதுவும் கேட்டிருக்காங்க. இந்தியாவில் பரப்பளவின் அடிப்படையில் மிகப்பெரிய மாநிலம் ராஜஸ்தான். மத்திய பிரதேசம் இரண்டாவது மிகப்பெரிய மாநிலம் இந்தியாவின் பரப்பளவில். மகாராஷ்டிரம் மூன்றாவது மிகப்பெரிய மாநிலம் இந்தியாவின் பரப்பளவில்.
கர்நாடகா 4வது மிகப்பெரிய மாநிலம் இந்தியாவின் பரப்பளவின் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது தவறான கூற்று? ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, அதாவது 4வது கர்நாடகா 4வது மிகப்பெரிய மாநிலம் இந்தியாவின் பரப்பளவில், இதுதான் வந்து தவறானது. ஸோ 4வது மிகப்பெரிய மாநிலம் எது அப்படிங்கிறத தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த க்வெஸ்சன், இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்த சட்டம் எது? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 1858 இந்திய கவுன்சில் சட்டம், இதுதான் வந்து கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தது. அடுத்த க்வெஸ்சன், மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள இடம் எது? ஓகே, ஆன்சர் வந்து சென்னையில் அமைஞ்சிருக்கு. அடுத்த க்வெஸ்சன், கீழ்காணுவற்றில் பொருத்தி சரியான விடையை தேர்ந்திருக்கா? ஸோ இது ஒரு மேட்ச்சு, முட்டை, உரம், தேன், தோல், இதுக்கு கரெக்டானதை மேட்ச் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, முட்டை அப்படிங்கிறது வந்து வெள்ளி புரட்சி, உரம் அப்படிங்கிறது சாம்பல் புரட்சி, தேன் அப்படிங்கிறது பொன் புரட்சி, தோல் வந்து பழுப்பு புரட்சி. ஓகே, அடுத்த க்வெஸ்சன், இந்திய அரசியலமைப்பின் 243C விதி வலியுறுத்துவது, ஸோ எதை பற்றி வலியுறுத்துது? ஓகே, ஆன்சர் வந்து பஞ்சாயத்து அமைப்பை பற்றி வலியுறுத்துது. அடுத்த க்வெஸ்சன், இந்திய அரசியலமைப்பு விதி 148 விவாதிப்பது, ஸோ எதை பற்றி? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து தலைமை தணிக்கை மற்றும் கட்டுப்பாட்டு அதிகாரியை பற்றி சொல்லுது. அடுத்த க்வெஸ்சன், அலிகார் இயக்கத்தை நிறுவியவர் யார்? ஓகே, ஆன்சர் வந்து சர் சையது அகமது கான். அடுத்த க்வெஸ்சன், இது ஒரு மேட்ச்சு, லாகூர் கோட்டை, ஜமி மசதி மசூதி, செங்கோட்டை, அக்பரின் சமாதி, ஸோ இதை வந்து கரெக்டானதோட மேட்ச் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, லாகூர் கோட்டை அப்படிங்கிறது வந்து அக்பரால் இது பண்ணப்பட்டது, ஜமி மசூதி ஜும்மா மசூதின்னு நினைக்கிறேன், ஸோ இது வந்து அவுரங்கசீப். அடுத்ததாக செங்கோட்டை, இது வந்து ஷாஜகானால், அக்பரின் சமாதி வந்து ஜஹாங்கீர். ஓகே, அடுத்த க்வெஸ்சன், ஜெய்ஹிந்த் என்ற வாழ்த்து முழக்கத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஓகே, ஆன்சர் வந்து சுபாஷ் சந்திரபோஸ். ஓகே, லாஸ்ட் க்வெஸ்சன், விவேகானந்தர் ராமகிருஷ்ண மடத்தை தொடங்கிய ஆண்டு எது? ஓகே, ஆன்சர் வந்து 1898. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த க்வெஸ்சன்ஸ் வந்து முடிஞ்சது. ஸோ இந்த க்வெஸ்சன்ஸ் படிக்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது, ஸோ அதை படிச்சுட்டு இந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீக் என்ன க்வெஸ்சன் எதுலேருந்து படிக்கணுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.